ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய சிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி வரப்போகுதுன்னு நான் வந்து நேத்தே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணான்னு சொல்லிட்டு சண்டே வந்து என்னோடய சிஸ்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாள் வந்து இன்னொரு சிஸ்டர் பாப்பாவோட பர்த்டே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே நான் என்ன சாரீ வியர் பண்ண போகிறேன், எந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து நான் போட போகிறேன்றது உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ எல்லாமே ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சாரி கட்ட போகிறேன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும், ஃபோட்டோஷூட்கெல்லாம் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் டல்லாக இருக்கும், ஆனால் வந்து நைட்டில் லைட் வெளிச்சத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து நான் வியர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து டிசைன்லாம் எதுவும் இல்லை, முந்தானியில் மட்டும் இந்த சிமிக்கி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இதனோட ப்ளவுஸ் பார்க்கலாம். இதனோட ப்ளவுஸ் வந்து இது தான், கான்ட்ராஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து கைக்கு லைனிங் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தான், இந்த ப்ளவுஸ் அண்ட் இந்த சாரீ காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து வியர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து 2 டேஸ் வந்து மழை சொல்லியிருக்காங்க, 18th, 19th, 20 அந்த 3 டேஸ் வந்து மழை சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சூட் ஆகும், அதனால தான் வந்து இது எடுத்துருக்கேன். ரொம்ப லைட் வெயிட் இது. இதனோட ப்ரைஸ் வந்து 900. ப்ளவுஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாரியும் இதுக்கான செட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து போட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவில், அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து இது 70 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க, ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் மீஞ்சூர்லேயே கேட்கும்போது 110 அந்த மாதிரி ரேட் சொன்னாங்க, ஆனால் 70 ருபீஸ்க்கு எனக்கு இந்த கலரே வந்து செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேட்சாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து டெய்லி யூஸ்லாம் இல்லை, ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி டைமில் மட்டும் போட்டுட்டு எடுத்து வச்சுருவேன். நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த கம்மல் தான் நான் வந்து போட போகிறேன். அண்டு செட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு செட்லாம் எதுவும் தேவையில்லை, நார்மலாகவே போகலான்னு தான் பார்த்தேன். சரி, இந்த சிம்பிள் செட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இதை ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோவில் காட்டியிருக்கேன். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நான் இதை தான் இதை மட்டும் தான் போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், நம்ம சோக்கர் மாதிரியே தான். இந்த கழுத்தை ஒட்டி போட்டோன்னா இது வந்து அழகாக இருக்கும். ஸோ இது தான் நான் வந்து இதுக்கு போட போகிறேன். இதுவும் இந்த கம்மல் செட்டும். ஸோ இதை தான் வந்து நான் மேட்ச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பொட்டு வந்து நம்ம மேட்சாக இதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுது அந்த கலர்ஸ் வந்துருக்கோம், நிறைய நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முடிஞ்சாச்சு. செகண்ட் ஒன் வந்து என்னோடய இன்னொரு சிஸ்டர் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து நான் என்ன சாரீ வியர் பண்ண போகிறேன்றதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஜூடியோவில் அந்த கலர் நெயில் பிஷுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன், இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதனோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். 4 நெயில் பாலிஷ் வந்து 199, 1 ருபி தான் கம்மி, அதனால 50 ருபீஸ் நான் வந்து சொல்கிறேன். இந்த சாரீ கலர்லேயே எனக்கு கிடச்சிது. ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஒரு 4-5 சாரீ வந்து எடுத்து வச்சேன். ஸோ எதுவுமே எனக்கு சூட் ஆகலை. இது வந்து எனக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா டிசைனாக தச்சு வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து முடிவு பண்ணேன். ஏன்னா இது நான் ஒரு 1 டைம் தான் நான் வந்து கட்டியிருக்கேன், அதுவே 1 இயர் ஆகிடுச்சு. அப்படியே வச்சது தான் இது வரைக்கும் நான் கட்டினதே இல்லை. ஸோ இதையே நம்ம கட்டிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கலர் சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். க்ரீன் வித்து பிங்க், லைட் கோல்டு கலரில் மாதிரி வரும் இந்த சாரீ. இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு, அதாவது இந்த மாதிரி வச்சு தச்சேன், பஃப் வச்சு இங்கே வந்து நார்மல் ஹேண்ட் வர மாதிரி இந்த மாதிரி நியூ டிசைனாக வந்து நான் தைச்சேன். இப்போ இது ஓல்டு டிசைன் ஆகிடுச்சி, ஆனால் நான் இதை தச்சு ஒரு முறை தான் போட்டிருக்கேன். ஸோ இதையே வந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் லுக் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். பேக்லாம் வந்து டிசைன்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து அதை சிமிக்கி இதாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த நாடா பாருங்கள்,
இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். இந்த ஹேண்டுக்காக தான் வந்து நான் இந்த சாரீ வந்து சூஸ் பண்ணேன். சரி ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ. ஸோ இதுக்கு வந்து என்ன செட்டு போட போகிறேன்னா, இதுக்கு கோல்டு தான், நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறதே தான் போட போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து இந்த நெக்லஸ் செட்டு மட்டும் போட போகிறேன் நான். இது ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷனுக்கு ஆல்ரெடி நான் வியர் பண்ணியிருக்கேன். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 300 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன்னால் செஞ்சதுன்னு சொல்லிட்டு சேல் பண்ணாங்க. இதனோட கல் இந்த கலரில், இது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம 916 கோல்டு மாதிரியே தான் இருக்கும், பார்த்தாலே தெரியும். இதனோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 350 தான். ஸோ இது ஒன்று மட்டும் நம்ம போட்டாலே வந்து லுக் நல்லாயிருக்கும், நிறையெல்லாம் போட தேவையில்லை, இந்த ஒன்று மட்டும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டோன் செட்டு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் வந்து போட்டுட்டேன். ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சு, இன்னுமே வந்து வெளுக்கவே இல்லை, அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த செட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதனோட ப்ரைஸ் வந்து 950. ஸோ இப்போ தான் வந்து லைட்டாக கருக்க ஆரம்பிச்சிருக்கு, நம்ம வந்து ஃபாலிஸ் கூட போட்டுக்கலாம். இது வந்து எல்லா சாரீக்குமே போட்டாலும் சூப்பராக இருக்கும், ஏன்னா ஸ்டோன் இருக்கிறதுனால நைட்டில் வந்து சூப்பராக தெரியும். ஸோ இந்த செட்டு வேணும்னாலும் போட்டுக்கலாம், இந்த சாரீக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இயரிங் பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இயரிங் வந்து அதுக்கு மேட்சே கொடுத்துட்டாங்க. வேணும்னா எதையுமே நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து இதுக்காக எடுத்து வச்சுருக்கிறது. ஸோ இது வந்து என்னோடய சிஸ்டரோட ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குமே இந்த பொட்டு தான், ஏதாச்சும் மேட்ச் பண்ணி வச்சுப்பேன். இந்த 2 சாரீ தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து நாளைக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வீடியோ எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சேன். இந்த 2 சாரீ தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த சாரீ ஓகேனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் போவேன், லிப்ஸ்டிக் மட்டும் அங்கே போய் வச்சுப்பேன், வேறு எதுவுமே நான் வைக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி என்கிட்ட வந்து டேஸ்லர் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷனும் பவுடரும் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் வச்சனால கொஞ்சம் லுக் வந்து நல்லாயிருக்கும். நான் நிறைய க்ரீம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், நேச்சுரலாக எப்படியோ அதே மட்டும்தான், அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். கண்டினியூஸாக வந்து வீடியோ வரும், ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.